Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமாக தமிழ் திரையுலகில் தலை சிறந்து விளங்கிய கே பாலாஜி அவர்களை பற்றிய செய்திகளை உங்களிடையே பேசப்போகிறேன். அதுக்கு முன்னால் என்னுடைய அரவுண்டு த வேர்ல்டு என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. கே பாலாஜி அவர்கள் கேரளா மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி மற்றும் ஜானகி தம்பதியருக்கு 1934 ஆகஸ்ட் 5 மகனாக பிறந்தார். பாலாஜியின் தாத்தா ஒரு புகழ் வாய்ந்த வழக்கறிஞர் ஆவார். பாலாஜி அவரது இளம் வயதில் நடிப்பில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்து வந்தார். 1951 ஜெமினி ஸ்டுடியோவின் உரிமையாளர் எஸ் வாசன் அவர்களை வேலை கேட்கும் பொருட்டு சென்று சந்தித்தார். அப்பொழுது அவருக்கு அவ்வையார் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரம் வழங்கப்பட்டது. அதில் முருக கடவுளாக தோன்றி நடித்தார். படிப்படியாக நடிப்பு கலையில் சிறந்து விளங்கிய கே பாலாஜி அவர்கள் பல குணச்சித்திர வேடங்களிலும் பல வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார். அந்நிலையில் அவருக்கு நரசு ஸ்டுடியோவில் மேனேஜராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. 1960களில் புகழ்பெற்ற இந்தி நடிகர்களான அசோக் குமார், திலீப் குமார் மற்றும் தமிழ் முன்னணி நட்சத்திரங்களான சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்திரி ஆகியோர்களின் நட்பு கிடைத்தது. அந்நிலையில் இந்தியில் வெற்றி பெற்ற திரைப்படங்களை தமிழில் ரீமேக் செய்து அவற்றில் தமிழ் நடிகர்களை நடிக்க வைத்து வெற்றி கண்டார். அந்த வகையில் நடிகர் திலகத்திற்கு ஏராளமான வெற்றி படங்கள் கிடைத்தன. 1966 சுஜாதா சினி ஆர்ட்ஸ் என்ற திரைப்பட கம்பெனியை ஆரம்பித்து திரைப்பட தயாரிப்பாளர் என்ற நிலைக்கு உயர்ந்து தமிழ் திரையுலகிற்கு பல வெற்றி படங்களை கொடுத்து வந்தார். நடிகர் திலகத்தை வைத்து அதிக படங்களை தயாரித்துள்ளார் கே பாலாஜி அவர்கள். அவருடன் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்துள்ளார். சில படங்களில் சிவாஜியின் அண்ணனாக, சில படங்களில் சிவாஜியின் தம்பியாக, சில படங்களில் அவருக்கு வில்லனாக தோன்றி நடிகர் திலகத்திற்கு ஈடுகொடுத்து நடித்து வந்தார். பழைய பாண்டியா என்ற திரைப்படம் சிவாஜி கணேசன் மற்றும் பாலாஜி ஆகியோரின் நட்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்த படமாகும். பாலாஜி ஆனந்தவள்ளி தம்பதியருக்கு சுரேஷ் பாலாஜி, சுஜாதா மற்றும் சுஜித்ரா என்ற குழந்தைகள் உண்டு. மலையாள நடிகர் மோகன்லால் பாலாஜியின் மருமகன் என்பது குறிப்பிடத்தக்கது. காமெடி நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் அவர்களும் பாலாஜியின் உறவினர் ஆவார். நடிப்பிலும் திரைப்பட தயாரிப்பிலும் சிறந்து விளங்கிய கே பாலாஜி அவர்கள் 2009 மே 2 இவ்வுலகத்தை விட்டு மறைந்துவிட்டார். இந்த மாதிரியான திரை உலகம் சம்பந்தமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்டு த வேர்ல்டு என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.